அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்ப வெற்றிக்கு என்ன காரணம்னா, நசரேயனுக்கு இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்போ பிதாவாகி தேவனுடைய அந்த பரிசுத்தாவின் அபிஷேகமும் வல்லமையும் அவரோடு கூட தொடர்ந்து இருந்ததினால நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லையில் அகப்பட்டு யாவரையும் குணமாக்குகிறவராய் ஒரு வெற்றி பெற்ற ஊழியத்தை செய்தார். அந்த பலன் நமக்கு வேண்டும். பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு தினந்தோறும் அதை அணிந்து கொண்டு போகிற அந்த வல்லமையில் பலப்படுங்கள். ஏதோ ஒரு நாள் பெற்றுக்கொண்டதல்ல. யோவான் 3:34 வாசித்து பாருங்க. தேவன் தமது ஆவியை அவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆக வல்லமை புறப்பட்டு போக போக நிரப்பிக்கொண்டே இருந்தான் அர்த்தங்க. ஆக என்றைக்கோ நீங்கள் ஒரு நாள் அபிஷேகம் பெற்றுவிட்டு அதை வைத்தே நாம் வந்து சாதிக்கல் அணைக்க கூடாது. தினந்தோறும் நிரம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆவியின் நிறைவிலே கர்த்தருடைய தேவ பிரசன்னத்தில் இருந்து பலப்பட்டு போகிற உங்கள் கைகளுக்கு பலன் உண்டு, உங்கள் கால்களுக்கு பலன் உண்டு. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தேள்களை மிதிப்பீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், உங்கள் காரியங்கள் ஜெயமா இருக்க ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதனால கர்த்தர் சொல்கிறார், இயேசு ஒரு கெத்செமனே இருந்தது போல நம் எல்லாருக்கும் ஒரு கெத்செமனே உண்டு, அத்தனை வியாகுலங்கள் உண்டு. இயேசுவை ஒரு தூதன் தேற்றினது போல நமக்கும் அநேக தூதர்கள் உண்டு, பரலோகத்தின் பலன் உண்டு. பயப்படாதருங்க, சோர்ந்து போயிருக்கலாம், இது என்னாக நடக்குமா நடக்காதா எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கலாம். உங்களை இந்த நாளில பலப்படுத்துகிறா, பரலோகம் பலப்படுத்துகிறது. பயப்படாதீங்க, தொடர்ந்து ஓடக்கூடிய பலனை கிருபை கொடுப்பா. பரிசுத்தாவின் நிறைவில், பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் பலத்துல இருங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். நாம் பெற்றுகிற பரிசுத்த ஆவி எப்படிப்பட்டவர் என்றால், 2 தீமோத்தேயு 1:7 வாசித்து பாருங்க. பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி கொடுத்திருக்கார். அபிஷேகம் பலமுள்ள ஆவி அவர்களுக்கு பலத்தை கொடுப்பார், கடைசிவர் நடத்துவார். அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் பலப்படுங்க, உங்க காரியமெல்லாம் ஜெயமா இருக்கும். ஹலலூயா, ஹலலூயா.